எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா புகழும் ரசிக பெருமாக்களாகி உங்களுக்கு. இது நான் மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களும் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான். அதனால் உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதே மாதிரி 20வது முறையாக இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னை இது நடந்துருக்கு, இதில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மூலமாக விருது வழங்கிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய தங்கராஜ் சார், முரளி சார், கண்ணன் சார் முதற்கொண்டு இன்னும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை ஆரம்பிக்கும்போது முதல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணாங்க ஆவிச்சி, ப்ரொஃபஷனல் டான்ஸர்ஸ்க்கு எந்த விதத்துலேயும் குறைச்சல் கிடையாது, அந்த அளவுக்கு பிரமாதமாக டான்ஸ் ஆடினாங்க. நான் குறிப்பாக பொண்ணுகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னன்னா எங்கள் சினிமாவில் இருக்கிறவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது ரெகுலராக டான்ஸ் மாஸ்டர் அந்த வர்ற வரைக்கும் அவங்கள போட்டு பெண்ட் எடுத்து அந்த எக்ஸ்பிரஷன் வாங்குவாங்க. இங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸு அந்த கேர்ள்ஸுக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக அந்த பாடும்போது லைஃபோட அவ்வளோ பிரமாதமாக எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. அது ஏன் அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சேன்னா எனக்கு எது வராதோ அதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு போனேன். அது மாதிரி ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். மாதிரி அவார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவார்டு மிஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இப்போவே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், அடுத்தடம் வாங்குறதுக்காக அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு இங்கே சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்ததில் வந்து ரெண்டு சந்தோஷம். என்னென்னா சும்மா சீஃப் கெஸ்ட்டுன்னு வந்ததில்லை, என் குருநாதருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லி அவர் வர முடியல, உடல்நலம் காரணமாக அவர் வரல, அவருக்கும் ஒரு விருது, சிஷியனுக்கு ஏகப்பட்ட விருது. ஸோ குருவுக்கும் சிஷியனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கு விருது கிடைக்கிறதுக்கு இல்லை, நான் சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்போது அது இன்னும் டபுள் சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்திபா அடுத்த வருஷம் உனக்கு எனக்கும் தான் காம்படிஷன். நான் மாடலைச்சாலும் கொம்பு அழைக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கையோடு இப்போ நான் தயாராகிட்டு இருக்கேன். அதனால் சொல்கிறேன், ஏன்னா சிஷியன் வாங்கும்போது இப்போ சொன்னார் கேட்காது சார், நீ ஹீரோ வந்துடுவ அப்படின்னு சொல்லி அவர் முதல் என்கரேஜ் பண்ணது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திபனை வந்து அவர் நல்லா டைரக்ட் பண்ணுவான், பார்த்திபனை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மூர்த்தி நல்லா டைரக்ட் பண்ணுவான், டெஃபினட்டாக நல்லா வருவாப்பில் அவர் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு முதலாக ரெக்கமெண்ட் பண்ணது பூர்ணச்சந்திராவிட்ட நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ அவர் வருவார் அப்படிங்கிறத வந்து எங்கிட்ட சேர்ந்த நாள்லேருந்தே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி நான் நினச்சதை விட இன்னும் சிறப்பாக அவர் வந்துக்கிட்டு இருக்காரு, இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மற்றபடி நிறைய பேர் இங்கே அவார்டு வாங்கியிருக்காங்க, எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை இந்த விருதுகளை கொடுத்து இந்த டீமுக்கு அவங்க எல்லாத்துக்குமே நிகில் உனக்கு தொகுத்து வழங்குவாங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.